எல்லோருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்குறாரு, எங்க இந்த கோல் இண்டியா வந்து நான் 193 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன், அது என்ன பண்ணுறது, வச்சிருக்கலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கோல் இண்டியா வந்து ஒரு முத்தான ஷேர், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொருத்தரும் கேட்குறாரு, நம்ம திருப்பூர் புல் சார்பாக ஏதாவது சப்ஸ்கிரைபருக்கு முகூர்த்த ட்ரேடிங் வந்து ஏதாவது எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஒரு மூணு முத்து முத்தான ஷேர்ஸ், ஒரு மூணு ஷேர்ஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த மூணு முத்து முத்தான ஷேர்ஸ் என்னென்னாங்க, கோல் இண்டியா, எஸ்ஜேவிஎன், ஹிந்து ஜிங்க். அதாவது எப்படி அலோகேஷன் எடுத்திருக்கேன்னா, பவர் செக்டரில் வந்து ஒரு ரெண்டு ஷேர், சரிங்களா? கோல் இண்டியா இந்த எஸ்ஜேவிஎன் வந்து பவர் செக்டர் இன்னொரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப நல்லா தான் இருக்கும், பெட்டராக தான் இருக்கும். ஹிந்துஸ்தான் ஜிங்க், அது வந்து ஒரு மெட்டல் செக்டர், அது ரொம்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அது என்னன்ற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துருவோம். நம்ம வந்து முதல்ல பார்க்குற ஷேர் வந்து எஸ்ஜேவிஎன்னுங்க. அடடடா, இங்கே வேணோட டிவிடெண்ட் ஈல்டை பாருங்களேன், 7.69% கொடுத்துருக்கானுங்க. நல்ல அருமையான டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் பார்த்தாதே சரி, அவனுடைய சேல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அவனால் நிலச்சி நிற்க முடியுதா இந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஸ்டாண்டர்டாக ஒரு 10 வருஷம் ஸ்டாண்டர்டாக இருக்கா, ஸ்டாண்டர்டாக இன்கமும் கொஞ்சம் பரவாயில்ல, சரிங்களா? ஸோ ஹோல்டிங்ஸ் வைஸ் நான் பார்க்குறேன், ஹோல்டிங்ஸ் பேட்டர்னு ஒன்றும் குத்தம் சொல்கிற அளவுக்கு இல்லை. 86% வந்து ப்ரொமோட்டர் ரேட்டை ஹோல்டிங் இருக்குது, சரிங்களா? எதுவுமே இன்னும் பிளஜும் பண்ணல. ஸோ அவங்ககிட்ட வந்து பணம் இருக்குது, பணமெல்லாம் இருக்குது. சரி, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா, அதுவும் ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கான். 28 ரூபா ஷேருக்கு கிட்டத்தட்ட 2 ரூபா, நல்ல 7% டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். ப்ரைஸ் பார்க்குறேன், ப்ரைஸும் வந்து சும்மா கண்ணில் ஒற்றிக்குள்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ 28 ரூபாயிலிருந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே 38 ரூபா வந்துடுவா அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து ஒரே வருஷத்தில் லாபம் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு நம்பிக்கை. இந்த ஷேரை வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் கையில். ஸோ நான் பர்சனலாக வந்து இதை ஆல்ரெடி நான் 71 ஷேர் வச்சுருந்தாலும், இதை நான் மொத்தமாக தீபாவளி அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கலான்னு தாங்க இருக்கேன் இந்த எஸ்ஜேபிஎன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோல் இண்டியாங்க. அடடா, இவனோட டிவிடெண்ட் ஈல்டு இப்போ அவருங்க 9.37%. எனக்கு எல்லாத்த விட எது அட்ராக்டிவாக இருக்குன்னா, சார்ட்டு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 168 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய ரேட்டு 400 ரூபா போனான்னா கூட நம்மளுக்கு வந்து 100 மடங்குக்கு மேலே லாபம், சரிங்களா? 100% ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இந்த கோல் இண்டியாலையுமே நான் வந்து ஒரு அதுவும் என்கிட்ட கொஞ்சம் ஹோல்டிங் இருக்குது, ஒரு 1,500 ரூபாய்க்கு ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு நான் இதையும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்ட்டு தான் இருக்கேன். அவனுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் ஸ்டாண்டர்டாக அவனுடைய சேல்ஸ் பண்ணிட்டுருக்கான், ஸ்டாண்டர்டாக அவனுடைய ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க்குங்க. ஸோ இது ஜிங்க் ரிலேட்டடான கம்பெனி, இதனுடைய ரெக்குயர்மெண்ட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதனுடைய வால்யூம் பாருங்களேன், அவனுடைய சேல்ஸை பாருங்கள். அடாடாடா, சேல்ஸும் அவனுடைய ரெவன்யூவும் அருமையாக மெயின்டைன் பண்ணுறானுங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்கான். பட் எனக்கு வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா எனக்கு பார்க்குற, நான் பொதுவாக வந்து கீழே வந்து இருக்கும்போது தான் வாங்குவேன், பட் மேலே இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகி வாங்க போகிற இடத்துலையும் சில டைம் வாங்குவேன். பட் இது எனக்கு ரொம்பவுமே அதான் மார்க்கெட் யார் கேட்டாலும் எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க. அதனால் இங்கே வாங்குறது வந்து நான் கம்மியாக ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே மட்டும் வாங்கிக்கலான்னு இருக்கேன் இந்த ஹிந்து. ஆக மொத்தம் நான் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா முதலீடு போடுறேன் இந்த தீபாவளியில். அடுத்த தீபாவளிக்கு இப்போ போடுற 25,000 அதுக்குள்ளே வெடி வெடிக்கிறாங்க. சரி, இப்போ போடுற 25,000 அடுத்த தீபாவளிக்கு 50,000 வந்தால் ஓகே தாங்க, எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த ஜீரோ த ஃபவுண்டர் வந்துங்க நிதின் காமத் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து டெக்ஸ் பார்க்கு 2021 ஒரு ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்டில் வந்து சிலதை பேட்டி மாதிரி கொடுத்துருந்தார். அவர் கொடுத்த கான்டெக்ஸ்டே வேறு. அவர் வந்து என்ன சொல்ல வந்திருந்தார்னா, நிறைய கம்பெனி வந்து வேல்யூவேஷனை அதிகமாக வச்சுக்கிட்டு ஐபிஓ அப்படி இப்படின்னு போய் பணத்தை பெரட்டுறாங்க. பணத்தை பெரட்டும் போது அவங்களுடைய சொந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களுடைய உரிமையை இழந்து பணத்தை வந்து சேமித்து பணத்தை எடுத்து அதிலிருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, வேல்யூவேஷன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேற ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் என்ன சொன்னார், இந்த மாதிரி அட அவர் என்ன சொல்ல வர்றாருனாங்க, மார்க்கெட்டே ரொம்ப சின்ன மார்க்கெட்டுங்க இந்தியாவில், வந்து ஷேர் மார்க்கெட்டே வந்து ரொம்ப சின்ன மார்க்கெட்டு. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றதுன்னா, இப்போ திருப்பூரில் ஒரு ரோடு இருக்குன்னு வச்சிங்களேன், திருப்பூரில் எல்லாமே ஒரு ரொம்ப சின்ன சின்ன பிஸ்னஸ் ஏரியா உள்ள ரோடு தான். அங்கே கொண்டே ஒரு 30 ஹோட்டல் வச்சோம்னு வச்சுங்க, ஒரு ரோட்டில் ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் இருக்கு, அதில் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் கொண்டே இன்னொரு 30 ஹோட்டல் ஓப்பன் பண்ணால்
அந்த மார்க்கெட்டை இப்படி ஆளுக்கு 30 தான் பிரிச்சு அதுல என்ன மிஞ்சோ, ஆளுக்கு ஒரு இட்லி தான் மிஞ்சோ, ஆளுக்கு ஒவ்வொரு இட்லி விற்கலாம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி தானே ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறைய ஹோட்டல் வந்து திவால் ஆயிரும். இதை புரிஞ்சு தானே ஓப்பன் பண்ணோம். இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து கான்செப்ட் வைஸாக சக்ஸஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து இந்த ஐடி ரெவல்யூஷன்னால மார்க்கெட் பிளேஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விவசாய மார்க்கெட் பிளேஸ் உழவர் சந்தை உருவாக்கணும்னா பல லட்சம் முதலீடு பண்ணி பல ஐடியாக்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் வச்சு ஒரு மார்க்கெட் பிளேஸ் உருவாக்கணும்னா மிக எளிமையாக உருவாக்குறாங்க. இந்த பேடிஎம் மொபைல் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த ஜீரோ க்ரோ அப்ளிகேஷன் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் வந்து மிக எளிமையாக கிரியேட் பண்ண முடியுது. அப்போ இருக்கிற சின்ன மார்க்கெட்டை இப்படி ஆளாளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுறீங்கன்னா அப்போ நான் 5 வருஷத்தில் வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜீரோ தான் திவாலா கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒளிஞ்சு 5 வருஷத்தில் ஜீரோ தான் திவாலாயி நடுத்தருக்கு வந்துடும் சொல்லல. அவர் ஏன் அதை சொல்ல வர்றாருன்னா, ஜீரோ தான் திவாலாகிற நிலைமைக்கு நான் யோசித்து வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி தான் எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வந்தார். இது போன வாரம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல, டைம் இல்லை, இன்றைக்கி தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. எனக்கு வந்து ஏங்க இப்போ ஜீரோ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக பல பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏஎம்சி கொண்டு வரலாமா, அதை கொண்டு வரலாமா, இதை கொண்டு வரலாமா, நியூ பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீல. இவர் வந்து நிதின் காமத் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசிடுறாரு. எதாக இருந்தாலும் வெளிப்படை இப்படி தான் கொஞ்சம் சிறுபுலத்தனமாக ஏதாவது பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி செஸ் விளையாடுறப்ப வந்து சும்மா விளையாண்டு போகலாம், அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வச்சு விளையாண்டாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு சிறுபுலைத்தனமாக அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரு போல. அதை வந்து பெரிய நியூஸாக எடுத்து, இப்போ அவர் சின்ன ஆள் இல்லைங்க, அவருக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் நம்ம நாட்டில் அவர் சின்ன ஆள் கிடையாது, ஒரு டாப் 100 டாப் 1000 எடுத்து பார்த்தோம்னா இவர் பேர் வந்து கண்டிப்பாக அங்கே ஷார்ட் லிஸ்ட் ஆகும், நிதின் காமத் அவருடைய நேம். அதை வந்து அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த நாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நடிப்பு தேவைப்படுது. உண்மையாக வெளிப்படையாக பேசுனா பிடிச்சி சிக்கலில் மாட்டி விட்டுறாங்க. பட் எனிவே எனக்கு வந்து திடீர்னு 1 நிமிஷம் அடி வயிற்றுல வந்து கலங்கிருச்சு. என்னது ஜீரோ தான் 5 வருஷத்தில் திவால் ஆயிருமா அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த மெசேஜை போட்டு இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா தான் அதனுடைய டீட்டெயில் தெரியுது. அவர் உண்மையாக சொல்ல வந்திருக்காரு, சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதுக்கோசரம் அவர் கம்பெனி திவாலாயிருந்தாலும் இல்லை, அவங்கெல்லாம் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஏனோ தானெல்லாம் வேலை பார்க்குறவங்க இல்லை, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய புது புது புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க. குறுகிய காலத்தில் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்தவங்க எவன் பணத்தையும் வாங்காமல் நம்ம நாட்டில் வந்து 15% ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை வந்து இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. 15%ங்க, நம்ம இந்தியாவில் நடக்கிற ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் 15% மார்க்கெட் பிளேஸை வந்து இவர் பிடிச்சிருக்காருன்னு ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அதனால் ஜீரோ தான் வந்து 5 வருஷத்தில் திவால் ஆகுன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இப்போதைக்கு என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டையெல்லாம் உடனே மாற்றிக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. எனிவே ஷேர்ஸ் எல்லாம் என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டில் பாதுகாப்பாக இருக்குது. நான் போடுற ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் மட்டும் அவங்ககிட்ட எக்ஸ்போஷராக இருக்குது. அதையும் ஒரு பிளட்ஜ் மாதிரி பண்ணிவிட்டு சும்மா எம்டிஎம் கலவை பணத்தை வச்சுக்கிட்டால் கூட நல்லதான் நினைக்கிறேன், அப்படியும் கூட பண்ணிக்கிட வேண்டியதுதான். எனிவே இந்த டீட்டெயிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான். சரிங்க, இன்றைய தகவல்கள் உங்களுக்கெல்லாம் உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.